இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவும் இலங்கையில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து பிரதமர் பதவியில் இருந்து மஹிந்தா ராஜபக்சே விலகிய நிலையில் புதிய பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டார் அவருக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சே நேற்று மாலை பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆறாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய சவாலை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இதனை நிச்சயம் நிறைவேற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தியாவுடனான நல்லுறவு மேம்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் போராட்டக்காரர்கள் விரும்பினால் அவர்களுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கே விளக்கமளித்தார்